ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் ட்ரீஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து கிராஃப்ட் பற்றி வீடியோஸ், எலக்ட்ரானிக் பற்றி வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டே வரும். இந்த தடவை வியூவர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தரலாம் அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு ஆப் பற்றின வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு 5 பெஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஆப்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் ஆப் என்னென்னா வாய்ஸ் சேஞ்சர் ஆப். இந்த ஆப் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, இப்போது நம்ம வாய்ஸ் வந்து கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சிடும், அதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி ரோபோட் வாய்ஸு அதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமெடி ஆகி பார்த்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டான்ஸ் டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாய்ஸ் ரொம்ப ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த 3 டாட் அழுத்தி இம்போர்ட் ப்ரீ ரெக்கார்டு சவுண்டுன்னு இருக்கும், மை டிவைஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டிவைஸ்க்கு கொண்டு போயிடும். அதுலேருந்து கீழே போயிட்டு உங்கள் வீடியோலேருந்து ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் ஆடியோ வரும். நான் இப்போ இங்கே உங்களை செலக்ட் பண்ணுறேன் பாருங்க, அடுத்து இதுக்கு வந்துடும். இதுதான் ரொம்ப நார்மலான. இப்போ இந்த வாய்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கேட்டுக்கலாம். இப்போ நான் ஈஎம் டச் பண்ணுறேன் பாருங்க, எப்படி சவுண்ட் கேட்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். நிறைய இருக்கு. இப்போ ரோபோட் சவுண்டை கேட்குறீங்களா? இப்போ இந்த டெலிஃபோன் வாய்ஸ் கேட்டு பாருங்க. மோர் எஃபெக்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய நிறைய வரும். ஒரு ஆட் பார்த்த உடனே இன்னொரு இது வரும். அடுத்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் ஏலியன்ற ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வேணும்னா இது 3 பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் இந்த ரெக்கார்டிங்கை ஷேர் கூட பண்ணிக்கலாம், இந்த ரெக்கார்டிங்கை உங்கள் ஃபோன்லேயே சேவ் கூட பண்ணிக்கலாம், அடுத்து இந்த ரெக்கார்டிங்கை உங்கள் ஃபோன் ரிங்டோனாக கூட செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் வாய்ஸ் சேஞ்சர். வாங்க நம்ம செகண்ட் ஆப்புக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் ஆப் என்னென்னா பிக் லேயர். இந்த ஆப் ரொம்ப, அதாவது பிக்சரை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு இதுமாரி நிறைய டைப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கார்ட்டூன் செலக்ட் பண்ணுறேன், இதேமாரி எவ்வளோ நிறைய இருக்குது பாருங்கள். அதுமாரி ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் தனியாக இருக்குது. இதேமாரி நான் இப்போ பிக் மேன் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து நான் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ண உடனே இதுமாரி வந்துடும். உங்கள் கேலரி ஓப்பன் பண்ண சொல்லணும், ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஏதாவது பிக்சர் செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் இப்போ இந்த பிக்சர் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கோம். இந்த பிக்சரு லோடிங் ஆக முடிச்சதுக்கப்புறம் அதுமாதிரி கார்ட்டூன் இந்த இதுதான் உங்களுக்கு வேணுமான்ட்டு. அடுத்து நீங்கள் எடுக்கல, இதுதான் அந்த பிக்சர் வந்துடும். மால் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதே அந்த இடத்துலதே நீங்கள் மாற்றிக்க கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப நேச்சுரலான பிக்சர்ஸ் கூட உங்களுக்கு வர முடியும். ரொம்ப சூப்பராக எடிட்டிங்லாம் பண்ணலாம் இந்த பிக்சர்லாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், இங்கே பாருங்கள் தக்க பறக்கிற மாதிரி இருக்குல்ல. அடுத்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேவ் பட்டன் அனுப்புங்க, சேவ் ஆகும். சேவ்டு வந்துச்சுன்னா அது சேவ் ஆகிடுச்சுன்னு இருக்கும். அடுத்து நீங்கள் ஹோமுக்கு போயிட்டீங்கன்னா மறுபடியும் ஹோம் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய இது இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும். ஒரு செம்மையான ஆப் பார்த்துருக்கோம் பிக்லேயர்ன்ற ஆப்பு. இப்போ வாங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் ஆப்புக்கு போகலாம். இந்த தேர்ட் ஆப்புன்றது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்புன்னு நான் சொல்லுவேன். எக்ஸ்போர்ட் லோகோ மேக்கர்னு ஒரு நிறைய யூடியூப் சேனல் கூட லோகோவாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படின்ட்டு. இது ஒரு செம லோகோ ஆப்புன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட்டுன்றதை. க்ரியேட் அழுத்தினோடனே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லோகோஸ்லாம் வரும். 100 மேலே நிறைய லோகோஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதுமாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இதை அழுத்திங்கன்னா என்லார்ஜ் ஆகும். இந்த டெக்ஸ்ட் அழுத்துங்க, இதை டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். நான் இப்போ ஆல் இன் ஒன் ட்ரிக்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஆட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். அடுத்தது கீழே இருக்குங்க, ரொம்ப பிளாக்காக இருக்கனால தெரியல. இப்போ ஒயிட் எடுத்துட்டிங்கன்னா அதுமாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. அடுத்து இது ஷேடோ, பார்க்க செம்மையான இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிரேடியன்ட் இது கலரை இது மாற்றும். நான் பிளாக் கலருக்கே மாற்றிடுறேன் ஒயிட் கலருக்கு. இது ஒப்பாசிட்டி, இது பின்னாடி உள்ளது, அதாவது அந்த போர்டு எவ்வளோ இதுன்னு தெரியும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சில இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் மாதிரி செம்மையாக இருக்கும். இது கூட வேணாம்னா இது இப்படி கூட பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் ட்ரிக்ஸ் இங்கே கூட வச்சுக்கலாம். இப்போ நிறைய இருக்குது இது மாதிரி. இப்போ நீங்கள் இந்த கலர்ஸுன்றது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்ஸ், இந்த எஃபெக்ட்ஸ் எடுத்திங்கன்னா பின்னாடி இந்த எஃபெக்ட்ஸ் மாதிரி வரும், பின்னாடி உள்ள எஃபெக்ட்ஸு. அடுத்து இந்த கலர்ஸுன்றது பின்னாடி கலரை மாற்றிக்கலாம், இது மாதிரி செம்மையாக இருக்கும். இந்த சேவ் அடுத்து நீங்கள் எது வேணுமோ அதை செட் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா பிஎன்ஜியா இல்லை ஜேபிஜியான்னு இருக்கும். நீங்கள் பிஎன்ஜி கொடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து சேவ் ஆகிடுச்சின்னு வரும். அடுத்து நீங்கள் உங்கள் கேலரியில் போய் செக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். நம்ம எக்ஸ்போர்ட் லோகோ மேக்கர்னு ஒரு செம ஆப் பார்த்தோம். இது ரொம்ப செமையான ஆப்பு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபோர்த் ஆப் என்னென்னா இன்ட்ரோ மேக்கர். அதாவது இந்த இன்ட்ரோ மேக்கர்ன்ற ஆப் வந்து மோஸ்ட்டாக யூடியூப் சேனலில் வீடியோ போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வீடியோவோட இன்ட்ரோ இது க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் போடுற வீடியோ கூட நான் அந்த இன்ட்ரோ மேக்கர் வச்சு தான் பண்ணேன். ரொம்ப செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே நிறைய இருக்குது, அதாவது நிறைய தீம்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாப்புலரில் இதுதான் ரொம்ப இதாக இருக்குது. இது ரெண்டுத்தில் பாருங்கள், ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 480 பிக்சல் 1080 பிக்சல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெண்டுத்தில் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ பிக்சல் வேணும், எவ்வளோ கிளியரான பிக்சல். நான் ஏற்கனவே 480 பிக்சல் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த நார்மலான இதுதான் அந்த இன்ட்ரோ இது. நீங்கள் அடுத்து இங்கே டைட்டில் ஹியர்ன்றதை டைப் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஃபான்ஸ்லாம் வரும். இந்த லாக் போட்டிருக்கிறது வந்து அதாவது ப்ரீமியம். நீங்கள் ப்ரீமியம் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த லாக்கெல்லாம் எடுத்துக்கலாம். அதுவே இங்கே டவுன்லோட் சிம்பிள் போட்டிருக்கிறதுலாம் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகும், அது ஃப்ரீ. அடுத்து அதை மறுபடியும் டைட்டில் ஏறுன்றதை கிளிக் பண்ணிட்டு அந்த உங்களுக்கான நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆன்லைன் ஒன் ட்ரிக்ஸ்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக லார்ஜாக வரும். நம்ம இது பிடிச்சி ஸ்மால் பண்ணிங்கன்னா ஸ்மால் ஆகிடும். அடுத்து இதிலேயே கொஞ்சம் நிறைய கலர்ஸ் மாற்றிக்கலாம். இங்கே ஒயிட் கலர் அந்தமாதிரி இருக்குது. இப்போ நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப இது திக்னஸை கூட்டுற இது. அதுமாரி இங்கே நிறைய கலர்ஸு ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ ஃபஸ்ட் லைன் பார்க்கலாம் பாருங்கள். வீடியோவை ஃபஸ்ட் லைன் கிளிக் பண்ணவொன்னே இப்படி வரும், ஆன்லைன் ஒன் ட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. கீழே பாருங்கள் டெக்ஸ்ட்டு டைட்டில் ஸ்டிக்கர் மியூசிக்லாம் இருக்குது. இப்போ நான் ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணேன்னா இங்கே நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. சேம் தான், இங்கே லாக் போட்டிருக்கதான் நீங்கள் ப்ரீமியம் அன்லாக் பண்ணிக்கணும். மற்ற டவுன்லோட் சிம்பிள்லாம் நமக்கு ஃப்ரீ. இப்போ நான் இங்கே இது ஒன்றா டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி வருது பாருங்கள். இதை நீங்கள் ஸ்மால் பண்ணி இங்கே எப்படி வச்சுக்கலாம், ஒரு சில சைடில் இல்லை எங்கேயாவது. ரொம்ப செம்மையான அப்படின்னு நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே லைக்கு தனியாக இருக்குது, இங்கே பாக்ஸுக்கு இதுமாரி டிசைனுக்கு நிறைய எமோஜிஸ் கூட நிறைய இருக்குது. அதுமாரி இது பண்ணிவிட்டு இங்கே டிக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகும், ஆலின் மெட்ரிக்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க மேலே உங்களுக்கு எல்லாம் இப்படி நீங்கள் மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கீழே உள்ளது அடுத்து இங்கே ஒரு சின்ன லோகோ மாதிரி வருதுல, அது வந்து அதை ராங் கொடுத்தீங்கன்னா அது போக வைக்க முடியாது. அது நீங்கள் ப்ரீமியம் அன்லாக் பண்ணால் தான் உங்களால் போக வைக்க முடியும். அடுத்து நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணக்கப்புறம் நீங்கள் மேலே உள்ள டிக் பட்டன் அழுத்துங்க. அதை அழுத்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் வீடியோன்னு வரும். நீங்கள் 100% ஆகிற வரைக்கும் இதை விட்டு வெளியே போகக்கூடாது. நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அதாவது ஸ்டாப் ஆகி டெலீட் ஆகிடும் அந்த வீடியோ. அதனால் நீங்கள் அந்த வீடியோ 100 வர வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 100 ஒன்று தன்னாட்டே சேவ் ஆகிடும். சேவ் ஆகினதுக்கப்புறம் நீ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுமாரி நிறைய இன்ட்ரோஸ் இருக்குது, இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பை, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கம்மியான வீடியோ பார்த்தா இன்ட்ரோ மேக்கர்ட்டு இதை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th ஆப் என்னென்னா வீடியோ மேக்கர்ன்ற ஆப். இதுவும் கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, வீடியோ போடுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மேக்கரில் நல்லா சூப்பரான வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம், நல்லா எடிட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி தரேன். இது என்ட்ரு ஆனோடனே இன்டர்ஃபேஸ் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு எடுத்துகிட்டு போகும். அதில் உங்களுக்கு என்ன பிக்சர் வேணும்ட்டு என்ன வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆர் மார்க் கொடுத்தீங்கன்னா அதுமாரி வந்துடும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுமாதிரி நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து நல்லா சூப்பராக எடிட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பிக்சர்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் ரேஷியோ. இது யூடியூபுக்கான ரேஷியோ, இது ஃபேஸ்புக்கு, இது ட்விட்டர். அதுமாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இது இதுதான் நார்மலான ரேஷியோ. ஏற்கனவே வீடியோ வந்து அடுத்து இந்த இதுக்கு என்னால் மியூசிக் ஆட் பண்ண முடியும். இந்த ஆப்லேயே சில மியூசிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம வேணும்னா நம்ம ஃபோன்லேருந்து கூட சில மியூசிக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே டெக்ஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நடுவில் இந்த ஏதாவது ஒன்று ஆல் இன் ஒன் ட்ரிக்ஸ் அதுமாதிரி செக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறத. அடுத்து இங்கே ஸ்டிக்கர் கூட இருக்குது. இதுமாரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு இது பிக் பண்ணி இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஓரமாக கூட பிக் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அடுத்து கீழே ட்ரிம் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் கூட இருக்குது. இந்த எஃபெக்டை நீங்கள் பண்ணணும்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பண்ணி வைக்கணும் பாருங்க. அதுமாதிரி நான் இதெல்லாம் நிறைய இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அது இதாக இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது. ஃபில்டரும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுமாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஃபில்டரை. அடுத்து அடுத்து இந்த வீடியோட ஸ்பீட் கூட கூட்டிக்கலாம் நமக்கு வேணுமா. இது வந்து ரொம்ப அடுத்து நம்ம இப்போ
திடீர்னு இப்போ என்ன மாதிரி யூடியூப்லலாம் இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னா இந்த ரெக்கார்ட் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இந்த வீடியோட சவுண்டு எவ்வளோன்னு பார்த்து கூட்டி குறைச்சிக்கலாம். பாருங்க இப்போ கம்மியாகிடுச்சு. இப்போ நான் இதுதான் நார்மலான வாய்ஸ் சவுண்டு எப்படி கூட்டிக்கலாம். இது ஸ்லிப்பு, ஸ்லிப்புனா வீடியோ இந்த புது திரும்பி வச்சுருக்காங்க அப்படியே அதேமாரி திருப்பிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மேலே டவுன்லோட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் மேலே டாப் ரைட்டில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆகிரும். இந்த ஆப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 ஆப்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 ஆப்பும் நம்மளுக்கு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சில ஆப்ஸ்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். இந்த வாய்ஸ் சேஞ்சர் மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த லோகோ மேக்கரு, அந்த லோகோ மேக்கர்லேயே நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் பாருங்கள். இப்போ அந்த லோகோ மேக்கர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உள்ளே போனோடனே டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது கீழே வால்பேப்பர்ஸ் இருக்கு. அந்த வால்பேப்பர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சில வால்பேப்பர்ஸ்லாம் வரும். இந்த லாக் போட்டுறது வந்து ப்ரீமியம் மற்ற இருக்குது பாருங்கள், இந்த லாக் போடாது. அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே செட்டஸ்ன்னு இருக்கும். இந்த பிக்சர்ஸ்லாம் நம்ம வால்பேப்பராக வச்சுக்க முடியும். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பரான பிக்சர்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 உங்களுக்கு இந்த 5 ஆப்பே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 ஆப்போட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு மறக்காமல் நம்ம ஆல் இன் ஒன் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் உள்ள பெல் கிளைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் புது புது வீடியோவை போட போட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 5 ஆப்பில் எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.